தேசிய நீதிபதிகள் ஆணையம் அமைப்பதற்கு பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நீதிபதிகள் அடங்கிய கொலீஜியம் தேர்வு செய்து வந்தது இந்த முறையை மாற்றி நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக ஆறு உறுப்பினர்கள் கொண்ட தேசிய நீதிபதிகள் ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைத்ததும் இந்த மசோதா சட்டமாக்கப்பட உள்ளது இந்நிலையில் இந்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மூன்று பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன முன்னாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பிஸ்வாஜித் பட்டாச்சாரியா வக்கீல்கள் ஆர் கே கபூர் மனோகர் லால் சர்மா ஆகியோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இம்மனுக்களில் தேசிய நீதிபதிகள் நியமன மசோதா அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறி கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எனவே அதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிக்கவும் ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருந்து இன்னொரு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை இடமாற்றம் செய்யவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் அளித்துள்ளதாகவும் ஆனால் தற்போதைய புதிய மசோதாவின் மூலம் அது கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மனுக்கள் தலைமை நீதிபதி லோதா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த மனுக்கள் அவசர முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட என்று கோரப்பட்டது இதையடுத்து இவ்வழக்கு வரும் திங்களன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி லோதா அறிவித்தார்